இந்த வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அவங்களுக்கு. ஆக்சுவலி என்னென்ன அப்படின்னா எங்கே போகிறோம் எது போகிறோங்கிற பயம். ஏன்னா அவங்க அங்கேருந்து வந்தது பஸ்ஸில் தான் வந்திருக்கிறாங்க. வெறும் கிட்டத்தட்ட 10-24 வேலை பார்த்துட்டு வெறும் 3340 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்டாங்க சம்பளம். அதுலேயே 1000 ரூபா பஸ்ஸுக்கு நாங்கள் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அவங்களோட அவங்க சேஃபாக இப்போ இருக்கிறாங்க. இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு அவங்களுக்கு, 12 மணிக்கு அவங்களுக்கு ட்ரெயின். அவங்க சேஃப். இங்கே வந்து இவங்களை மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 18 பேர் வந்திருக்கிறாங்க சார். ஆக்சுவலி இவங்க ஒன்றா 18 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்ட் பையன் அவங்க ஏதோ அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான் போல் இருக்குது, வே போகாதீங்கன்னு சொல்லி போட்டு. அதனால அவங்க பயந்துட்டு கொஞ்சம் பேர் அங்கேயே நின்றுட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு வேறு ஒரு 10-12 பேர் எல்லோரும் கூப்பிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. மற்றவங்க தைரியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. அப்போ 2 பொண்ணுங்க வர்றதுக்கு யோசித்தாங்க. அவங்கள நாங்களும் கொஞ்சம் சேஃபாக ஆக்சுவலி சொல்லி புரிய வச்சு அங்கேருந்து ஜார்கண்ட்லேருந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க இவங்ககிட்ட பேசி ஒன்றும் பயப்படாதீங்க போங்கன்னு சொல்லி போட்டு அவங்க கூப்பிட்டு பேசுகிறதுனால 2 பொண்ணுங்க சேர்ந்து வந்தாங்க. இப்போ அவங்க இப்போ கொஞ்சம் தைரியம் ஆகிட்டாங்க. அவங்க தமிழ் கேட்குமே என்ன தோ இன்னும் சார் இப்போ பேமெண்ட் மில்த்த ஹாஜரி கித்தனா பூச்சினே சார் பின்ன தயார் ஜாத்தா ஜோ ஹம் லோக் பஸ் சே ஆயே பஸ் கா தோ ஏக ஹி ஆத்மி கா 4000 ஹை तो भाड़ा तुम लोग का अब ख़त्म नहीं हुआ है, अब तुम लोग जाने नहीं सकोगे. तो घर जाना चाहते हैं हम लोग, तो पूछे घर हम लोग जाएंगे बोल के. तो कह रहा कि अक्टूबर नवंबर महीने, तो हम बोले वो लोग कि हम लोग जाएंगे जाएंगे. इतना 3000 जैसा पेमेंट मिल रहा है, घर कौन पैसा भेजेंगे और यहाँ हम लोग साबुन तेल कौन पैसा से खरीदेंगे बोल के. बोलने से भी सर कुछ जवाब नहीं दिया सर. ஆக்சுவலி பார்த்தா அப்படின்னா அவங்க என்ன இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு 13000 ரூபா வரும், ஏன்னா வேலை பழகிட்டு 13000 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 மாதம் ஆச்சு சார் வந்துட்டு, வெறும் 220 ரூபா தான் சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா ட்ரெயினிங் சொல்லிவிட்டு எங்களை வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 220 ரூபாயில் பார்த்தா அப்படின்னா வெறும் 35 ரூபா சாப்பாட்டுக்கு பிடிச்சிட்டு 185 ரூபா தான் சம்பளம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாவர்கண்டில் ஆக்சுவலி ராஞ்சிங்கிற ஒரு வில்லேஜுங்க, ஒரு ஆதிவாசி இதில் சம்மந்தப்பட்டவங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் கூட அந்தளவுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. 220 बोलके बोल दे रहे, तो हम 220 में काम नहीं करेंगे, इतना दूर आए हैं तो एक दिन में 220 में काम करेंगे बोल के बोल. तो हम गांव ही जाएंगे बोल के बोल दे रहे हैं. तो आपका गाड़ी से आए वो पैसा ख़त्म नहीं हुआ है, अभी में जाने नहीं देंगे बोल के बोल. மிரட்டுறதுனா கடைசி நேரத்தில் அவங்க என்னென்ன அப்படின்னு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆக்சுவலி போலீஸ் வருது, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எஸ்பி சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற சொல்லி எஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இப்போ சீக்கிரம் போய் பாருங்கன்னு எல்லாம் சொன்னதுனால அவங்க கடைசியில் அது பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிஞ்சோடனையும் அங்கேருந்து ஆக்சுவலி அவங்கள விரட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து ஒரு 22க்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆக்சுவலி அது சின்ன வயசு பொண்ணுங்க இன்னும் அங்கே இருக்கிறாங்கன்னு தோணுது, கரெக்டாக எனக்கு தெரியல.